77வது சுதந்திர தினத்தை ஒட்டி காங்கிரஸ் முன்னணி தலைவர் எம்பி ராகுல் காந்தி ட்விட்டரில் பாரத மாதா ஒவ்வொரு இந்தியனின் குரல் என்று குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். காங்கிரஸ் முன்னணி தலைவர் எம்பி ராகுல் காந்தி ட்விட்டரில் பாரத மாதா ஒவ்வொரு இந்தியனின் குரல் என்று குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது. அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருப்பதாவது, கடந்த ஆண்டு நான் 145 நாட்கள் யாத்திரை மேற்கொண்டேன். எதற்காக இந்த நடைப்பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள், இந்த பயணத்தில் எதை நீங்கள் பெற்றீர்கள் என்று பலர் என்னிடம் கேட்டார்கள். கடலின் ஓரத்தில் தொடங்கி வெப்பம், தூசி, மழை வழியாக நடந்தேன். காடுகள், நகரங்கள் மற்றும் மலைகள் வழியாக மென்மையான பனி விழும் காஷ்மீரை அடைந்தேன். நடைப்பயணத்தை தொடங்கும் போது மிக எளிதாக இருக்கும் என்று நினைத்துதான் தொடங்கினேன். ஆனால் சில நாட்களில் எனது முழங்காலில் நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்ட காயத்தால் வலி அதிகமானது. சில நாட்கள் நடைப்பயணத்தில் என்னுடன் பிசியோதெரபிஸ்டும் வந்தனர், ஆனால் வலி அப்படியே இருந்தது. ஒவ்வொரு முறை யாத்திரையை நிறுத்துவதை பற்றி நினைக்கும் போது யாரோ ஒருவர் வந்து இந்த யாத்திரை தொடர எனக்கு ஆற்றலை பரிசளித்தார்கள். வலி தொடர்ந்து இருந்தாலும் அந்த குரல்களே எனக்கு முன்னோக்கி செல்ல புதிய ஊக்கத்தை கொடுத்தன. அவர்களை நான் கவனிக்க தொடங்கினேன். குழந்தைகள், தாய்மார்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், கடைக்காரர்கள், ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பலர் என்னிடம் வந்து பேசினார்கள். அன்பின் அர்த்தத்தை வெளிப்படுத்தினார்கள். தெருக்களில் பிச்சை எடுக்கும் குழந்தைகள் குளிரில் நடுங்குவதை பார்த்த பிறகு வெறும் டிஷர்ட் அணிந்து கொண்டு எனது முழு நடைப்பயணத்தையும் தொடர்வது என முடிவு செய்தேன். என் அன்பிற்குரிய பாரத மாதா என்பது வெறும் நிலம் அல்ல, ஒரே எண்ணங்களின் தொகுப்பு அல்ல, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம், ஒரே வரலாறு அல்லது ஒரே மதம் அல்ல, ஒரே சாதியும் அல்ல. எவ்வளவு பலவீனமானாலும் சரி, வலிமையானாலும் சரி, அது ஒவ்வொரு இந்தியனின் குரல். எல்லா குரல்களிலும் ஆழமாக மறைந்திருந்த மகிழ்ச்சியும் பயமும் வேதனையும் வலியும் தான் இந்தியா என தெரிவித்துள்ளார். உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெரண்டானேஸ் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.